பாருங்க துறவு என்பது லேசான வேலை இல்லை பல பேருக்கு தெரிவதில்லை பொருளை விடலாம் ஒரு பொருளை விடலாம் ஆனால் அதனுடைய வித்து நம் இருக்கும் அதனுடைய வித்து நம் நெஞ்சத்துக்குள்ளே இருக்கும் நாம் துறந்து விடுவோம் அந்த வித்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு விட்டால் பழையபடி வித்தில இருந்து முளை வந்துவிடும் அது ரொம்ப கடினமான காரியம் அதனால்தான் திருவள்ளுவர் துறவரவியலே கடைசியிலே நாலு அதிகாரம் வைத்தார் நிலையாமை என்று ஒரு அதிகாரம் அதுக்கு பிறகு துறவு அதற்கு பிறகு மெய்யுணர்தல் அதோட முடிச்சிருக்க வேண்டும் நிலையாமை உணர்ந்தால் துறவு வரும் துறவு வந்தால் மெய்யுணர்தல் வரும் மெய்யுணர்தலோடு முடிஞ்சுதே மெய்யுணர்தல் இறைவனை உணர்தல் முடிஞ்சதே துறவரவியல் அதுக்கு பிறகு ஒரு அதிகாரம் வைக்கிறார் அவா அறுத்தல் என்று அந்த அதிகாரத்துக்கு பெயர் நீங்கள் எண்ணத்தை விட்டுட்டு இருந்தாலும் அந்த பொருளை விட்டு விடுவீர்கள் அந்த வாசனை உங்கள் நெஞ்சத்துக்குள்ளே பதிவாகியிருக்கு வாசனை என்று நான் மூக்கில் சொல்ல இல்லை எந்த புலன் அனுபவத்தினாலே வருகிற அனுபவத்துக்கும் வாசனை என்று பெயர் அதை நம்முடைய சித்தாந்திகள் சொன்னார்கள் வாசனாமலம் என்று சொன்னார்கள் விட்டுட்டீங்க அது முற்றா விட்டாச்சு ஆனால் அந்த வாசனை வந்தவுடனே பழையபடி டக்குன்னு அதனுடைய விருப்பம் வரும் நான் புலால் மறுத்துவிட்டேன் இல்லை இனிமேல் நான் மாமிசம் சாப்பிட மாட்டேன் விட்டுருவான் பத்து வருஷம் விட்டு அதை மறந்தே போவான் ஒரு இடத்துல ஹோட்டலில் போய் உட்கார்ந்த பொழுது அந்த வாசனை வரும் உடனே பழைய ஞாபகம் எல்லாம் கிளர்ந்து அதை சாப்பிட்டாயின் எண்ணம் வந்துடும் அந்த வித்து அற வேண்டும் இல்லாவிட்டால் அந்த எண்ணம் உள்ளே இருந்து அந்த சந்தர்ப்பம் சூழ்நிலை வந்தால் உடனே முளைத்து விடும் தான் பெரிய பெரிய முனிவர்கள் ஞானியர்கள் எல்லாம் விட்டு தவம் செய்து வரம்பெற்ற பிறகு கூட சூழ்நிலை ஏற்பட்ட உடனே சறுக்கி விழுந்தார்கள் நான் அதனால தான் எப்பவும் சொல்றது துறவிகளை தயவு செய்து துறவிகளாக இருக்க விடுங்கள் பண்மை காலமாக துறவிகள் பற்றிய செய்தி தான் அதிகம் இந்த உடுப்பு போட்டதால என்னையும் பல பேர் ஒரு மாதிரியா பார்க்குறேன் நான் துறவி இல்லை என்று நான் பகிரங்கமாக அறிவிச்சிடுறது ஏன் சொல்லுகிறேன் என்றால் துறவி என்பது மெல்ல மெல்ல நம்மிடம் வந்து சேருகிற ஒரு விஷயம் துறவி என்பது மெல்ல மெல்ல நம்ம வந்து இப்போ நான் கேட்குறேன் பாருங்கள் துறவி என்று இப்போ நீங்களும் எல்லாரும் துறவிகள் தான் அதை நம்புவீர்களா நீங்களும் எல்லாரும் துறவிகள் தான் என்னையா சும்மா இருந்த நம்ம தலையில் கல்ல பாறாங்கல்ல தூக்கி வைக்கிறானே என்று நினைக்காதீர்கள் எல்லாரும் துறவிகள் தான் எப்படி துறவி என்று கேட்டால் இப்போ உங்களில் ஒருத்தர் காப்பி குடித்து பழகினவர் காப்பியை விட்டிருப்பீர்கள் நீங்கள் காப்பி துறவி சக்கரை பொங்கல் சாப்பிடுகிறவர் டயபெட்டிஸ் வந்தோன்னே சக்கரை பொங்கலை விட்டுடுறார் அவர் சக்கர பொங்கல் துறவி நான் சும்மா விளையாட்டாக சொல்றதா நிற்காங்க எல்லாரும் எந்த துறவியும் படிப்படியாக ஒவ்வொன்றா விட்டு விட்டுத்தான் மேலே வருகிறான் அதனால்தான் திருவள்ளுவர் சொன்னார் யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் திருப்பி பேசுகிறார் வீணா பேசுகிறார் யாதனின் நோத நோதல் அதனின் இளன் யாதனின் நீங்க யான் நோதல் அதனின் இன்னல் போதும் அதன் யாதனின் யாதனின் அதனின் அதனின் ரெண்டு ரெண்டு சொல் பரிமலகுருவரை உரை எழுதுகிற பொழுது சொன்னார் அடுக்குகள் பன்மை குறித்து நின்றன என்றார் அது அந்த ராஜ தமிழ் ஏன் ரெண்டு ரெண்டா சொன்னான்டா திடீரென்று துறவு என்பது இந்த சால்வையை தூக்கி போட்டோனா வர்ற மாதிரி வருகிறது விஷயம் இல்லே பல பேர் அப்படித்தான் நினைக்கிறார்கள் ஒரு காவியை கட்டி சால்வியை போட்டால் அவன் துறவி என்கிறார்கள் அப்படி துறவி வராது எவனுக்கும் வராது முயற்சி பண்ணி பண்ணி ஒவ்வொன்றாக விட வேண்டும் அப்படி விடுகிற பொழுதுதான் துறவு நமக்கு மெல்ல மெல்ல கைகூடும் அப்படி விடுகிற ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்தவனே நாங்க எல்லாம் இப்ப நம்ம சமூகம் என்ன செய்றவீட்ட தான் கொண்டு போய் எல்லாரும் பணமா கொட்டுறான் அவன் எதை விட்டுட்டு வந்தானோ அதை கொண்டு போய் அவன் கையில் கொட்டுறான் பெண்ணின்பம் இன்பம் என்று விலகி வந்தானான் அவனை சுத்தி தான் இன்றைக்கு பெண்கள் எல்லாம் போய் நிற்கிறார்கள் பிறகு அவன் கெட்டுட்டான் என்று அவனை திட்டுகிறார்கள் அவன் கடை இல்லை நீங்க கெடுத்துட்டீர்கள் நீங்க கெடுத்துட்டீர்கள் தயவு செய்து துறவியை துறவியாக இருக்க விட்டுடுங்கள் உங்க ஆசைக்கு கொண்டு போய் கொட்டாதீர்கள்